வணக்கம் 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 இது உங்க பசங்க டைம் சேனல் இப்போ நம்ம ஈஸ்வரன் அப்படிங்கிற படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் ஏன்னா நாள் அவர் ரிவியூ சொல்றாங்களே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சொல்றாங்கன்னு முக்கியம் கிடையாது யார் கடைசியில் நல்லா சொல்றாங்க பா சூப்பர் பா சூப்பர் பா பிரகாஷ் ஆச்சார் வாய்ஸ்ல செம்மையா சொன்னபா பா பிரகாஷ் ஆச்சாரா ஸோ சாரி சிம்பு வாஷ் பிரகாஷ் ஆச்சார் பத்தி பேசிட்டு ஓகே சாரி ஃபார் டெக்னிக்கல் மிஸ்டேக் இப்போ ஈஸ்வரன் இந்த படத்துல வந்து சிம்பு பாரதி ராஜா சார் மற்றும் ஒரு முப்பத்தி பேர் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு வந்து பேனர் அனௌன்ஸ் பண்ண ஒரு படம் இந்த படத்தோட ஒன் லைனர் என்னன்னா பாரதராஜா சாரும் அவரோட குடும்பத்தையும் சில பிற பிரச்சனைகள் இந்த ஈஸ்வரன் காப்பாற்றுறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒன் லைனர் மத கேஸ்டை பற்றி பார்த்துடலாம் பாரதராஜா சாரோட சன் மனோஜ் வந்து பாரதராஜா அவரோட யங்கஸ்ட் வருஷனா பண்ணியிருக்காரு அவர் கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணிருக்கார்

படத்துக்கு தகுந்த மாதிரி பிஜிஎம் வந்து ஒரு கிராமத்து ஸ்டைல வந்து ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு தமிழ் இந்த படத்தோட டேரக்டர் வந்து சுசீந்திரன் இவர் தேர்ட்டி எயிட் டேஸ்ல இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு சிம்போட கால் ஷீட் வச்சு இவரே இவ்வளவு சீக்கிரம் இந்த படத்தை முடிக்கணும் தெரியல பட் இந்த படத்துல ஒரு என்ன ஒரு லாகிங்னா வந்து நமக்கு தெரிஞ்ச கதை தான் பட் அந்த தெரிஞ்ச கதையே வந்து ஒரு சில பல இந்த வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடக்கிற ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சிருந்திருக்கலாம் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அவர் மிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு பெஸ்ட் வினராக இருந்திருக்கும் ஆனா வந்து ஒன்னு மட்டும் சொல்றேன் டூ வந்து இது ஒரு ஃபேமிலி ஃபிலிம் பார்க்கலாம் ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து வல்காரிட்டி அப்படிங்கிற விஷயமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போகிறது தெரியல அப்படியே போய்கிட்டே இருக்குது செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே வந்து அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் கிடந்து அப்படியே போயிட்டு இருக்குது முக்கியமான இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன வந்து படத்தோட டியூரேஷன் டூ ஹவர்ஸ் தான் ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் எங்கேயும் அவ்வளோவா போர் அடிக்கல நம்ம பார்த்த சீன்ஸே நிறைய வந்திருந்தாலும் ஓகே அப்படியே 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 படம் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படி வந்து அப்படியே முடிஞ்சிருது ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து வில்லனை ரொம்ப வரப்பாக காமிச்சிருப்பாங்க அவரை பார்க்கும்போது அத்தீ அடுத்த சீனில் வந்து பல பல தலைகள் உடலில் போதுதான் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து அவர் என்ன பண்ணுன்னா கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஒரு சின்ன ஏறி வந்து சண்டை போட வர இருக்கு இது நல்ல கெத்தா காமிச்சிருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து சண்டை போட்டு நமக்கும் கொஞ்சம் ஒரு உறுப்பா இருந்திருக்கும்ல லாஸ்ட் பட் நாட்லி சிலம்பரசன் சிம்பு இவர் வந்து இந்த படத்துல ஒரு கம் பேக் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பழைய படத்துல நல்லா குண்டா இருந்தார் அவர் ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்துல ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டார் அதாவது வந்து குத்து படத்துல சிம்பு எப்படி இருந்தார் அதே மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் கூட அப்படியே வந்து கரெக்டா விட்டு பட் என்னன்னா வந்து நிறைய ஸ்டைல்ஸ்லாம் எல்லாம் பண்ணாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலா ஒரு கிராமத்து இளைஞன் மாதிரி கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருந்தாரு சிம்பு அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு சிம்பு வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக எதிர்பார்ப்பாங்க திரும்ப எதிர்பார்ப்பாங்க எனக்கு அசுரன் மாதிரி படம் தான் பிடிக்கும் வேறு லெவலில் கெத்தாக இருக்கணும் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் வந்து இந்த படம் அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லலாம் இதில் வந்து சில பேர் சொல்லுவாங்க என்னை தாண்டி வருவாய மாதிரி இந்த படம் சிம்புக்கு அமையல அப்படிம்பாங்க ஏண்டா அது என்ன படம் இது என்ன படம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறீடா அந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்து இந்த படம் அவ்வளோவா செட் ஆகுதுன்னு சொல்லலாம் பட் இது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓரியன்டாக பிடிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லலாம் வில்லேஜ் சைட் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் ஹிட் ஆக கூட ஒரு சான்ஸ் இருக்குது ஓவரால் இந்த படம் எப்படின்னா வந்து எனக்கு இந்த லாஜ் லாஜிக்லாம் முக்கியம் கிடையாதுப்பா எனக்கு படம் போகணும் அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஃபேமிலியோட உட்காந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த உடான் சீன்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் சீன் சேர்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் தான் பொங்கலோட வினராகவே இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த ஈஸ்வரன் சிபுவோட கரியரை காக்க வந்தவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம பசங்க டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்